ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதில் கம்மல் போட்டு அந்த ஓட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதாவது சிலர் வந்து எவ்வளோ பெரிய கம்மல் போட்டாலும் அவங்களோட காது ஓட்டை வந்து சேம் சைஸ் இருக்கும். ஆனால் சிலர் வந்து அந்த மாதிரி எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு காது சீக்கிரமாக இழுத்துரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட காதோட தன்மையை பொறுத்து தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா காது வந்து நல்லா ரஃபாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி லைட்டாக உள்ளவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாக வருது. சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா 7-8 வயசுலேயே வந்து காது இழுத்துருது. இந்த மாதிரி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் ஆசைப்பட்ட தோடு போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போடுவாங்க. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் காதில் எதுவுமே கம்மல் போடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானது அந்த மாதிரி பண்ணும்போது, சர்ஜரி மாதிரி பண்ணும்போது. நம்ம பார்த்திங்கன்னா காது வந்து நமக்கு அந்த தோடு போட்டு ஓட்ட பெருசாகிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே, இல்லைனா ரொம்ப கொஞ்சம் இழுத்து இருக்குள்ள அந்த மாதிரி ஸ்டேஜாக இருந்தால் கூட ஓகே, நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்ம கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு டிப் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். எதுவுமே வந்து நம்ம வந்து பெருசாக ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்ம அதை கண்டினியூவாக பண்ணும்போது அதுக்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 தான். ஒரு பொருள் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கோல்கேட் பேஸ்ட் தான் ரொம்ப வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அந்த பேஸ்ட் இல்லாதனால நான் வேறு பேஸ்ட் எடுத்துருக்கேன், கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் டேப்பு, இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற டேப் தான். இப்போ பார்த்திங்க நமக்கு காதோட ஓட்டை வந்து எந்த காதில் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம எடுத்துருக்கிற பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி காதில் ஹோலில் முன்னாடியும் பின்னாடியும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கோல்கேட் பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சர்ஜிக்கல் டேப் வந்து மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபாய் தான். இது எதுக்காகனா, இதுதான் வந்து நம்ம பொதுவாக ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா டாக்டர்ஸ் எல்லாமே போட்டு அந்த காட்டன் மேலே வச்சு இதை ஒட்டுவாங்க. இதை வந்து இந்த அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து இந்த மாதிரி காதில் போட்டுட்டு ஒட்டி விட்டுடலாம். இப்போ இந்த டேப் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சலோ டேப் வந்து ஒட்டினா அது வந்து சீக்கிரமாக உறிஞ்சிரும். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் நைட்டு வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த பேஸ்டில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம காதோட ஓட்டையை வந்து சீக்கிரமாக மூடுறதுக்கு உதவியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் டெய்லி நைட் டைம் மட்டும் பண்ணணும். நைட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் அதை வந்து நல்லா காஞ்சிருக்கும் பார்த்திங்களா, காலையில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து நல்லா தண்ணி வச்சு கழுவிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி அதை நல்லா வந்து காதில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 டேஸ் கண்டினியூவாக பண்ணணும். இந்த 10 டேஸ் இதை நீங்கள் பண்ணுற இந்த பீரியட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்மலே போடக்கூடாது. இந்த 10 நாள் நீங்கள் கம்மல் போடாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த காதோட ஓட்டை வந்து மூடும். இது நமக்கு வந்து எந்த ஒரு வலியோ எந்த ஒரு கஷ்டமோ இல்லாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். இந்த 10 டேஸும் நீங்கள் கம்மல் எதுவுமே போடாமல் டெய்லி நைட் இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காதோடைய ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூடுறதை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி சரியாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி காது ஓட்ட பெருசாக இருக்கிறவங்க, ஏன்னா பெருசாக கொஞ்சம் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது 10 டேஸ் கண்டினியூவாக பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.